Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பீகாக் டிசைனை வந்து நான் வெறும் செயின் வச்சு ஃபில் பண்ண போறேன். நான் ஏற்கனவே இந்த பீகாக் டிசைன் வந்து எப்படி வரையிறது அப்படின்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க மிஸ் பண்ணியிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. பிகினர்ஸ்லாம் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டிச் கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு லைனில் போட்டு பார்க்குறதோட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைனாக வந்து நம்ம போட்டு அதில் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போடும்போது நிறைய கற்றுக்கலாம். அதனால் பிகினர்ஸ் எப்பயுமே வந்து ஒரு லைனில் வந்து ஸ்டிச்சை பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைனில் போட்டு பழகுங்க. இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா பீகாக்கு, அதை வந்து சுற்றி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஜரி த்ரெட்டில் நீங்கள் எப்பயும் செயின் ஸ்டிச் போடும்போது சின்ன சின்ன செயினாக வந்து போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவுலாம் நம்ம வந்து போடும்போது சின்ன ஸ்டிச்சாக வந்து செயின் போடும் போது தான் நம்மளுக்கு அந்த வளைவுலாம் வந்து அழகாக வரும். நீங்கள் பெரிய ஸ்டிச்சாக போட்டிங்க அப்படின்னா அந்த வளைவுலாம் உங்களுக்கு வந்து நல்லா வராது. அதனால் எப்பயுமே ஸ்டிச் போடும்போது சின்ன சின்னதாக போட்டு பழகுங்க. பழகும் போதே அப்படி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் சின்னதாக தான் வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய செயின் ஸ்டிச்சை பற்றி நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், இந்த ஷார்ப்பான எஜ்ஜெலாம் எப்படி டர்ன் பண்ணு பாருங்கள். சின்ன செயின் போட்டிருக்கேன் பாருங்கள், செயின் போட்டு அப்படியே வந்து நீடியில் டர்ன் பண்ணி லைட்டாக வந்து இழுக்கிறேன். த்ரெட்டோட சேர்த்து இழுக்கும் போது பார்த்தீங்களா அந்த ஷார்ப் எஜ் வந்து நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. பாருங்கள், எண்ணாட் போட்டு முடிச்சிக்கலாம். நீங்கள் எண்ணாட் போட்டு முடித்த பிற்பாடு இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு அந்த லூப் தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா நீடியில் வந்து அடியிலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி விட்டு இப்படி இழுத்து விடுங்க அந்த லூப்பை வந்து. இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு அந்த செயின் ரொம்ப மேலே தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து உள்ளர போயிடும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பான எஜ்ஜை வந்து வளைக்கும் போதும் பாருங்கள் நான் செயின் போட்டே வரேன். போட்டு லைட்டாக நீடியில் வந்து அப்படி இழுத்த மாதிரி வந்து நீங்கள் த்ரெட்டை இழுக்கணும். அப்படி இழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அடுத்தது பாருங்கள், இந்த சின்ன சின்ன டிசைனுக்கெலாம் வந்து நம்ம தனியாக வந்து எண்ணாட் போட தேவையில்லை. இது வந்து நம்ம அப்படியே கன்னியூஸாக போட்டு வந்து ஒரு எண்ணாட் போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன செயினாக போட்டு வரேன். போட்டு வந்து பாருங்கள், நீங்கள் போடும்போதும் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வளைவுலாம் வந்து சேர்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணாட் போட தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து வளைச்சி விட்டு போட்டுட்டு கடைசியாக வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். பாருங்கள், பீகாக்கோட காலுக்கு வந்து நம்ம வந்து பாருங்கள் செயின் மேலேயே வந்து நான் ரிவர்ஸ் செயின் வந்து போட்டு வரேன். நம்ம ரெண்டு லைன் போடணும்னு தேவையில்லை, நீங்கள் ரிவர்ஸ் செயினே போட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி போடும் போதும் நீங்கள் வந்து ஒரு செயினில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மூணு எண்ணாட் போட வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடும் போது ஒரே எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். போட்டுட்டு அப்படியே வந்து நான் ரிவர்ஸ் கொண்டு வரேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துல முடிச்சுட்டு அடுத்த இடத்துல வந்து நீங்கள் தொடங்கும் போது இங்கே பாருங்கள், இந்த செயின்லேருந்து நீங்கள் இந்த செயின் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த செயின் நடுவுலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது பாருங்கள் நம்மளுக்கு அந்த இடத்துல கேப் வராது, உங்களுக்கு எல்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. பாருங்கள், முடிக்கும் போதும் கேப் இல்லாத முடிக்கணும். நான் அந்த லூப் வந்து எனக்கு எண்ணாட் போட்டு தூக்கிட்டுருக்கு, அதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நெடியில் நம்ம அடியில் இழுத்தோம் அப்படின்னா அது வந்து நீட்டாயிரும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நம்ம போடும் போது பாருங்கள் பிகினர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போட்டுருவீங்க, ரெண்டு லைனாக நம்மளுக்கு தெரியும். அந்த ஷார்ப் எஜ் வந்து நம்ம முடிக்கும் போது கரெக்டாக முடிக்கணும். நம்ம இப்போ ஷார்ப் எஜ்ஜிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை முடிக்கும் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிச் மேலேயே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணாட் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேப் வர மாதிரி இருக்கும். பாருங்கள், நீங்கள் எண்ணாட் போடும்போது சில சமயம் இந்த மாதிரி அடியில் இழுத்தீங்களாவே அந்த லூப் வந்து அடியில் போயிடும். அப்படியும் போகாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து அந்த நீடியில் பின்னாடி திருப்பி அந்த லூப் வந்து இழுத்து விடணும். பாருங்கள், இப்போ ஆரம்பிக்கும் போது பாருங்கள் நான் தள்ளி ஆரம்பிக்காத அந்த போட்டிருக்க செயின் இருக்கு இல்லையா, முன்னாடி போட்டிருக்க செயினில் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த கேப் வந்து தெரியாது. பாருங்கள், இப்போ வந்து அந்த சின்ன சின்ன வளைவுலாம் வந்து ஃபெதர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ வந்து அந்த ஃபெதர் வந்து நம்ம அதில் ஒட்டி இருக்கிறதுனால பாருங்கள் அதிலேயே ரெண்டு லைன் மாதிரி செயின் போட்டு வரேன்.
இப்படி வந்து போட்டு வந்து நம்மளுக்கு திருப்புறதுக்கு வந்து இடம் இருந்தால் நம்ம திருப்பலாம், அப்படி இல்லைன்னா இதோடையே கொண்டு வந்து நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து எண்ணாட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க ஃபெதர்க்கெலாம் வந்து நீங்கள் எண்ணாட் போடணும். பாருங்கள், இந்த பீகாக்குங்க நடுவில் வந்து அந்த மேங்கோ ஷேப் இருக்கு இல்லையா, அதை ஒட்டியே வந்து நம்மளுக்கு அந்த ஃபெதர் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ரெண்டு லைனில் போட்டிருக்கோம். அதை ஒட்டியே ரெண்டு லைனில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல வந்து ரெண்டு லைனில் கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து பீகாக்கோட நம்ம அந்த கொண்ட டிசைன் வந்து ஃபில் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்படியே வந்து வளைச்சிட்டு வந்து நான் எண்ணாட் போடலை. இதுக்கு எண்ணாட் போடாத அந்த செயின் மேலேயே பாருங்கள் இந்த மாதிரி வளைச்சிட்டு வந்து நான் போடுறேன். பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். பாருங்கள், மீதி உள்ள டிசைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த மெத்தடில் தான் வந்து போட போகிறேன். அடுத்தது பாருங்கள், நம்ம இப்படி டேர்ன் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணாத, நம்ம நல்லா கீழே இப்படி கொண்டு வந்து நான் டேர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்து நீங்கள் டேர்ன் பண்ணும்போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக போட முடியும். பாருங்கள், நான் வந்து இப்படியே டேர்ன் பண்ணி போடாத, நல்லா கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேர்ன் பண்ணி போடுறேன். பாருங்கள், நல்லா கீழே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி டேர்ன் பண்ணி போடணும். இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும். பாருங்கள், ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து த்ரெட் ஃபில்லிங் வந்து உள்ளார போடுவோம் சில்க் த்ரெட்டில். பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி அன்இவனான ஸ்பேஸ்க்கெலாம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுக்கெலாம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் ஓரத்துலேருந்து ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் நடுவுலேருந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த செயின் ஃபில்லிங்கை போட்டுவாங்க. அப்படி போடும்போது நம்மளுக்கு கேப் இல்லாத நல்ல நெருக்கமாக வரும். பாருங்கள், நம்ம மேலே அவுட்லைன்லேருந்து போடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்லாம் நம்மளுக்கு கேப் வரும். பாருங்கள், கேப் இல்லாத போட்டாச்சு. பாருங்கள், இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, நான் அங்கே மேலேருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் இந்த அன்இவனான ஸ்பேஸ்லாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்து லைன் மாதிரி மேலேயும் கீழையும் வந்து டர்ன் பண்ணி நீங்கள் செயின் போட்டு வரலாம். பாருங்கள், இப்படி ஒரு ஓரத்துலேருந்து நீங்கள் அப்படியே போட்டு வரலாம். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அவுட்லைனாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமல், அவுட்லைன்லேயே ஃபில் பண்ணாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அன்இவனான ஸ்பேஸ்லாம் வந்து இந்த மாதிரி லைன்லேயே நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் வரிசையாக. இப்படி ஃபில் பண்ணும் போது நம்மளுக்கு கேப் இல்லாத ஃபில் ஆயிரும். அடுத்தது வந்து இந்த மாதிரி சின்ன மேங்கோ ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு திலகம் ஷேப் மாதிரி, அந்த அதை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது சின்னதாக இருக்குது இந்த டிசைனு, அதனால் பாருங்கள் நான் நடுவில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். நடுவில் ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு மேலையும் கீழேயும் ஸ்பேஸ் வந்து ஒரே மாதிரி கேப் வந்து இருக்கணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கணும். அதை சுற்றியும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா செயினில், அதை சுற்றியும் நம்ம அந்த கார்னரில் வந்து அந்த ஷேப் வரும்போது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாகவும், கீழே பாருங்கள் நம்மளுக்கு அவுட்லைன் வந்து வளைவாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த லைனை வந்து நம்ம வளைவாக கொண்டு போகணும். பாருங்கள், இப்போ போடும்போது ரெண்டு லைனாக மேலே போடும்போது கீழே வந்து வளைஞ்சிருக்கு. இப்போ மேலே பாருங்கள் அந்த ஷார்ப்பான இதில் வந்து ஷார்ப்பாக நான் டர்ன் பண்ணி அப்படியே வந்து வளைச்சிட்டு வரேன். இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து மாறாத வரும். பாருங்கள், இப்போ கீழே வந்து அந்த வளைவான ஷேப்பில் வந்து அப்படியே வளைச்சி விட்டு போடுறேன். பாருங்கள், இப்போ மேலே ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில் ஆகலை, அதை வந்து நம்ம இப்போ எப்படி போடணும்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கேப் இருக்க வரைக்கும் போட்டுட்டு அப்படியே நம்ம டர்ன் பண்ணி ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி இப்படி நம்மளுக்கு போடும்போது அந்த ஷேப்லேயே நம்ம போட்டு வந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த சைடு வந்து இதோட வந்து எனக்கு இடம் இல்லை, அதனால் நான் இந்த கேப்பில் வந்து அப்படியே இப்படி போட்டு வரேன். அதே மாதிரி தான் நீங்கள் கேப் இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கூட கேப் இல்லாத முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த பீகாக்கு சுற்றி இருக்க ஃபெதருக்கு எல்லாமே வந்து நான் நடுவில் வந்து போட்டிருக்கேன் இல்லையா திலகம் ஷேப்பில், அந்த ஷேப்பில் வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பேஸை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே எப்பயுமே ஃபில் பண்ணும் போது வெளி ரவுண்டில் இருந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதோட இந்த மாதிரி
நடுவில் போட்டிருக்க உள்ளே திலகம் ஷேப் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஷேப்லேருந்தே வந்து ஒட்டி ஃபில் பண்ணிட்டு வாங்க. அப்படி போடும்போது நீங்கள் கேப் வந்து உங்களுக்கு நிறையா வராது, நல்லா நெருக்கமாகவும் வரும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. பாருங்கள், இதை ஒட்டியே வந்து நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அந்த ஷார்ப் எஜ் வந்து வளைக்கும் போது மட்டும் நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து கேப் வரும். பாருங்கள் நான் டர்ன் பண்ணி போடும்போது எனக்கு கேப் வந்திருக்கு. அதை வந்து எப்படி சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், பிரித்து விட்டுட்டு நான் வந்து நல்லா அந்த செயின் போட்டிருக்கேன் இல்லையா முன்னாடி லைனு, நல்லா அதை ஒட்டியே வந்து நல்லா குத்துறேன். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, நல்லா அந்த செயினுக்கு அடியிலையே வந்து நான் நீடியில் வந்து குத்தி ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், இப்படி போடும்போது அந்த இடத்துல சின்னதாக நம்மளுக்கு வளைவாக இருக்கிறதுனால அந்த கேப் வந்து வருது. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி செயின் ஃபில்லிங் பண்ணிட்டு வரும்போது பாருங்கள் சின்ன கேப்பாக இருக்கும். அந்த கேப்லாம் நீங்கள் பக்கத்தில் செயின் அடுத்த லைன் வந்து மேலே போடும் போது அந்த கேப் வந்து கம்மியாயிரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்க இடத்துல கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்குது. நான் அந்த இடத்துல நெருக்கமாக செயின் போட பாருங்கள், அந்த இடத்துல அந்த கேப் வந்து இப்போ இல்லை. இந்த மாதிரி வந்து நம்ம கேப் வந்து நெருக்கி போட கேப் வந்து தெரியாது. அடுத்தது இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஸ்பேஸ்லாம் எப்படி செயின் வச்சு ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பீகாக்கோட கொண்ட டிசைனில் வந்து ரொம்ப சின்ன வளைவாக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரே செயின் வந்து போட்டு அதை சுற்றியும் வந்து நான் அப்படியே செயின் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கேப் வந்து வராது, ஈஸியாகவும் வந்து நீங்கள் சின்ன ஸ்பேஸாக இருக்கிறத வந்து ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பக்கத்தில் இருக்க டிசைன் வந்து அதோட நம்மளுக்கு சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே இடத்துலையே வந்து நான் கேப் இருக்க இடத்துல ஒன்று மேலே ஒன்றா வந்து ஒரே செயினையே போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரியும் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதாவது இது நம்ம பீட் ஒர்க்கே வேண்டாம், த்ரெட் ஒர்க் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். பாருங்கள், பீகாக் ஃபெதர் ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் எல்லாம் த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அவுட்லைன் வந்து எனக்கு செயின் இன்னொன்று லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும், ரெண்டு லைனாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு, அதனால் இன்னொன்று லைன் கொடுக்குறேன். அடுத்தது இந்த மாதிரி டர்ன் பண்ணும் போதெல்லாம் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒட்டியே செயின் போட்டு நம்ம இப்படி திருப்பினாலுமே பாருங்கள் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் தெரியுது. பாருங்கள், அந்த பீகாக் நெக்கிட்ட அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் செயின் போட்டே வரேன். போட்டுட்டு நீங்கள் நல்லா அந்த ஷார்ப் எஜ் இருக்கு இல்லையா, முன்னாடி செயின் போட்டிருக்கீங்க இல்லையா ஃபஸ்ட் அவுட்லைனு, அந்த ஃபஸ்ட் அவுட்லைன் வந்து டர்ன் பண்ணுற இடத்துலையே வந்து நீங்கள் நீடியில் வந்து குத்துங்க. பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு கேப்பே கொஞ்சம் கூட வராது. பாருங்கள், நான் முன்னாடி போட்ட செயின்லேயே வந்து குத்தி அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ கேப் வந்து கொஞ்சம் கூட தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி டர்னிங்லாம் எப்படி வந்து டர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம அப்படியே வந்து எப்பயும் பிகினர்ஸ்லாம் வந்து இப்படியே டர்ன் பண்ணிட்டு போவீங்க, அப்படி வந்து பண்ணக்கூடாது. பாருங்கள், அந்த இடத்துல சின்னதாக செயின் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடணும் அந்த வளைக்கும் போது. அந்த மாதிரி போட்டு நீடியில் லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டர்னிங் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து வளைக்க நம்ம கழுத்துக்கிட்ட வலிச்சோம் இல்லையா, பீக்காக் கழுத்துக்கிட்ட அந்த வளைவுக்கு பாருங்கள், முன்னாடி நான் ஒரு லைன் செயின் போட்டிருக்கேன் இல்லையா அவுட்லைனு, அந்த செயினில் வந்து நான் குத்தி வளைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வளைக்கும் போது உங்களுக்கு அந்த கேப்பே கொஞ்சம் கூட வராது, ரெண்டு லைனும் வந்து நம்மளுக்கு ஒன்று போலயே இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறது வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது, அதனால் நான் இங்கே என்னட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து நான் அவுட்லைன் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன வளையும் வந்து நீங்கள் செயின் அந்த இடத்துல சின்ன சின்னதாக போடுங்க. அப்படி சின்ன சின்னதாக போடும் போது உங்களுக்கு அந்த வளைக்கிறதெல்லாம் வந்து அழகாக வரும். பாருங்கள், ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே வந்து நான் ரெண்டு ரெண்டு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நம்ம வெறும் செயின் ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு அழகாக பீகாக் டிசைன் வந்து போட்டுட்டோம். பிகினர்ஸ்லாம் வந்து அதான் வந்து செயின் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, அதையே வந்து நல்ல தரவாக கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எல்லா டிசைனுமே வந்து ஈஸியாக போட முடியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து வரும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா
இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.